சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே ஏராளமான கேள்விகளை வந்து தாராளமாக கேட்டிருக்கீங்க. கேள்வி கேட்ட அத்துணை பேர்களுக்குமே நான் வந்து சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உறுதியான பதில்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் வந்து சனி பெயர்ச்சி பலன்கள் கடந்த வாரங்களில் வந்து ஒளிபரப்பு செஞ்சதுனால சனி பகவானை பற்றி அதிகமாக கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சனி ஏழரை சனியில் வந்து மங்கு சனி என்றால் என்ன, பொங்கு சனி என்றால் என்ன, விரயச் சனி என்றால் என்ன கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை வருடங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும். அதாவது ஒரு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வந்தார் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி வந்து ஆரம்பமாகுதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி ஆரம்பமாகக்கூடிய ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனியை 3 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது முதல் 2.5 வருஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரய சனி, அடுத்து உங்கள் ஜென்மத்துக்கு வந்து வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற பேரில் ஏழரை சனி இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கு 2 இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியாக விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி அப்படிங்கிற இந்த மூன்றுமே வந்து ஒரே ஒரு ஏழரை சனியில் வந்து 3 பிரிவாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ஏழரை சனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 3 முறை வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. சாஸ்திர ரீதியாக ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 4 முறை ஏழரை சனி வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதாவது ஒவ்வொரு மனுஷாளுக்கும் 27 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா 4 முறை வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுடைய ஆயுள் காலத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு, அந்த சனி பகவானுடைய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் வந்து இப்போ 4 முறை அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு போட்டிங்கன்னா 4 முறை கணக்கு போடும் பொழுது 4×12, அதாவது 120 வருஷத்துக்கு வந்து, அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 அப்படின்னா அவருக்கு 4 முறை ஏழரை சனி அவருடைய வாழ்க்கையில் வந்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி மங்கு சனி பொங்கு சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 30 வயசுக்கு முன்னாடி வரக்கூடிய சனி மங்கு சனியாகவும் 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி பொங்கு சனியாகவும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் 30 வயசுக்கு மேலே பொங்கு சனியாகவே வர்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜனனமாகும்போது சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான மாமாங்கமாக பொங்கக்கூடிய அற்புத அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்து 3rd சனிக்கு அப்புறம், அதாவது மங்கு சனி பொங்கு சனிக்கு அடுத்து மரணச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது தவறான கணக்குங்க. மங்கு சனி பொங்கு சனிக்கு அடுத்து வரக்கூடியது மருத்துவ சனி. மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய மருத்துவ சனி வந்து அதற்கடுத்து 4th முறை வரும்பொழுது தான் ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கண்டகச்சனி அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாங்க. அதனால் வந்து இப்போ ஆயுள் காலம் 120 வயசு வரைக்கும் யாரும் அதிகபட்சமாக இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிறைய பேருக்கு 3 முறை மட்டும்தான் ஏழரை சனி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னதான் ஏழரை சனி வந்தாலும் அது மங்கு சனியாகவோ பொங்கு சனியாகவோ நாமளே எடுத்துக்க முடியாதுங்க. உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து பொங்கு சனி கூட மங்கு சனியாகவும் மங்கு சனி கூட பொங்கு சனியாகவும் மாறும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் கவலைப்படுறது பயப்படுறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தாழ்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு
அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.